அமைச்சருங்க நான் சொல்றேன் என்ன நம்புங்கன்னு இருக்காரு நம்பி இருக்கோம் நம்ம நம்பி இருக்கோம் அன்னைக்கு நம்மளுடைய விளைவாகத்தான் அன்னைக்கு நம்முடைய போராட்டத்தை நாம கலைத்து விட்டு நாம எல்லாரும் வீடுப்போம் அன்னைக்கு எல்லாருக்கும் இங்க சாப்பாடு உள்பட 13 வருஷத்திற்கு பின்னால நீங்க தான் வந்து இந்த ரோட பிளாக் பண்ணி இப்படி ஒரு ஊர்வலத்தை நடத்தி இருக்கீங்க அங்க வந்த போலீஸ் அதிகாரி பிளாக் பண்ணது ஓய்வு பெற்ற ஒரு அமைப்பு தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி யார் நடத்திருக்காங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அரசு ஊழியர் ஆசிரியர் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க பிரமாண்டமான போராட்டம் அந்த போராட்டத்தின் போதுதான் அங்க வந்து இது போன்ற ஒரு அந்த சாலையை மறித்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தான் நடத்திருக்கோம் போனா அன்னைக்கு இதே போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு வேற வேலை இருக்கு நான் போக வேண்டியது இருக்கு ஆகையினால செக்ரட்டரிட்ட போய் பார்த்து பேசிட்டு போங்க அப்படின்னு நம்முடைய தலைவர்களை நிமிந்து கூட பார்த்து பேசலையா அன்னைக்கு நிமிந்து கூட பார்த்து பேசலையாங்க இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான பேரை நடத்தி நிமிந்து கூட பார்க்கலையா ஆனா அதே போக்குவரத்து அமைச்சர் 21ஆம் தேதி நாம நடத்திய இந்த காத்திருக்கும் போராட்டத்தினுடைய விளைவாக 1 மணி நேரம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நோய் அமைப்பின் சார்பாக இதற்காக காத்திருக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் அமைச்சர் அவர்கள் எங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் ஓய்வூதியம் வழங்கும் என்று உத்தரவாதம் அளித்து உங்களுடைய நிலுவைகளை இந்த பட்ஜெட் கூட்டத்தில் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் என்று கூறி உத்தரவாதம் அளித்து சென்றார். ஆனால் இந்த மாதம் இதுவரைக்கும் 15ஆம் தேதிக்குள் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. நாங்கள் 21ஆம் தேதி நடத்திய போராட்டத்தில் அமைச்சர் கால அவகாசம் கேட்டதனால் அவர் நாங்கள் போராட்டத்தை ஒத்திவைக்கின்றோம் என்றுதான் குறிப்பிட்டிருந்தோம். தற்சமய அமைச்சர் தன்னுடைய பேச்சுவார்த்தையை மீறி இன்று ஓய்வூதியம் வழங்காத நிலையில் நாங்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை தொடருவோம் என்று மாநிலம் முழுவதும் இருக்கிற 9 மையங்களில் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் தெரியப்படுத்துவோம் என்றால் போக்குவரத்து கணியாற்றி ஓய்வு பெற்ற 63,000 தொழிலாளர்களுக்கும் இன்றுக்குள் எங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என்றால் என்று ஓய்வூதியம் வழங்கப்படுகிறதோ அதுவரை இந்த இடத்திலிருந்து களைய மாட்டோம். பணிமனைக்குள்ளிருந்து எந்த பேருந்தும் வெளியே செல்லாது, பணிமனைக்குள்ளும் எந்த பேருந்தும் வராத நிலையில் தான் இது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக ஓய்வு பெற்றோருக்கு வழங்க வேண்டிய நிலுவைகளையும் ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஆர். தேவராஜ்.